Morning student, today topic 9th standard unit 5 river poem. Author by Caroline and Bowles. Author oda introduction a paapom. The Caroline and Bowles 1786-1854 was an English poet and the wife of Robert Southey, the poet Lettered of Britain. She was a poet of great merit and produced some of the best book work at the threshold of the Victorian era. She wrote various other work, including The Little Lady Bird, the chapter on Churchyard, and Tales of Factories. The Queen Victorian அப்படின்ற மாரி அந்த பிரிட்டனில் அந்த வாழ்க்கை முறையை மெரிட் தகுதியை பார்த்தீங்கன்னாங்க. அது இல்லாமல் மெனி ஆஃப் த புக்ஸு அவங்க போயட் ரைட்டர். அது இல்லாமல் அவரோட ஒய்ஃப் வந்து ராபர்ட் சவுத்தி. அவரோட பெஸ்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒர்க் ஆஃப் த விக்டோரிய ஏரியா. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா The Little Lady Bird, The Chapter of Churchyard and Tales of Factor. இதெல்லாம் ஒர்க் பண்ணார். அடுத்தது அந்த க்ளோசரி பாருங்கள். ஃப்ளோச், ஃப்ளோச்னா பசுமையான அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிளான்சிங், கிளான்சிங்னா கண்ணோட்டமாக கண்ணோட்டம் விடுவது அப்படின்னு. வீலிங், வீக்கம். ரோஸ் பேங்க்னா இரு கரைகளானது ஆற்றங்கரை அதான் சொல்லுவோம். அப்புறம் இம்பெட்டிஸ் அப்படின்னா முரட்டத்தனமான. டெண்டிங்னா பர்டிகுலர் வா, பர்டிகுலர் வேவை என்ன பண்ணுது நோக்கி போகிறது தான் இது. அடுத்து பாருங்க ஹெட்லாங், ஹெட்லாங்னா தலை முன்னாடி, உடம்ப பகுதியெலாம் முன்னாடி. அடுத்து பாருங்க ஹேத், அதனால் ஹேவோட பாஸ்ட் டென்ஸ். பேத் நிச்சயமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எட்டர்னிட்டி, எட்டர்னிட்டினா ஒரு முடிவுற்ற காலம், ஒரு முடிவுற்ற காலம். இந்த ஆத்தர் வந்து இந்த போயம் ரிவர் போயமை எப்படி எழுதிக்கிறார்னா, ஒரு ஹியூமன் பீயிங்குடைய வாழ்க்கை தொடக்கத்துலேருந்து அவனுடைய வாழ்க்கை முடிவை இந்த போயம் மூலம் நமக்கு ஈஸியாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு போயமை பார்க்கலாம். ரிவர் ஃபஸ்ட்டு சென்ஸை பாருங்கள். River, river, the little river, bright you, the sparkle on your way. புரிஞ்சோன்னா அதான் river, river, சின்ன சின்ன river, நீ போகும் வழியெல்லாம் மின்னுவது போலவும் தக தக தகன போல. அப்போ நீ போகிற வழி சின்ன river, ஒரு river ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் எப்படி இருக்குமா, சின்னதாக இருக்கான். இந்த river போகும்போது எப்படி இருக்கான், ரொம்ப பிரைட்டாக பார்த்து ஸ்ப்ராக்கல் மின்னு மின்னு மின்னுவதை போலவே போகுது அதான் சொல்கிறார். தி ஓவர் த எல்லோ பப்புள்ஸ் ஆஃப் டான்சிங். அப்போ அந்த பப்புள்ஸ்னால் அந்த கூழாங்கல், அது எப்படி இருக்குன்னா இந்த தண்ணி போகும்போது எப்படி இருக்குன்னா மேலே அது டான்ஸ் ஆடுற போலவும் அதை பார்த்துக்குன்னா அது எல்லோ கலர் ஷேடாக போலவும் தெரியுது. தோ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளோச் ஆஃப் கிளான்சிங். அப்போ அந்த போகிற வழி போகும் வழியில் என்ன பூக்கள் இலைகள் என்னது பார்த்துக்கிட்டே போகிறேன். அப்போ அதை பார்த்துக்கிட்டே இல்லாமல் அதை என்ன பண்ணுற ஒராசிக்கினே, அது மேலே என்ன பண்ண டச் பண்ணிக்கினே போகுது அதான் சொல்கிறாங்க. லைக் எ சைல்ட் அட் ஏ பிளே, நீ எல்லாத்தையும் பார்த்து அது அது என்னது ஒரு குழந்தை போல் என்ன பண்ணுற விளையாடிக்கினே போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு சென்ஸால் இந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன குழந்தையை கம்பேர் பண்ணுறார். அந்த ரிவர் சின்ன லிட்டில் ரிவர் மாரி அது என்ன பண்ணுது, சின்ன ஒரு தொடக்கம், ஒரு
ஒரு சின்ன வெள்ளம் சின்னதாக என்ன பண்ணுது, வாய்க்காலில் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக போய் தான் கடைசியாக என்ன பண்ணுது, ஒரு பெரிய ரிவராக மாதிரி அந்த ஒரு டேம் மாரி ஆகிடுது. அந்த டேம் தான் கடைசியில் எங்கே போய் முடியுது, லாஸ்ட்டாக ஃபைனலாக போய் எதில் முடியுது, போய் ஓஷனோ ஓஷனில் போய் கலக்குது. அடுத்து செகண்ட் சென்ஸை பாருங்கள், ரிவர் ரிவர் த செல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் தோ ரஃப் அண்ட் ஸ்மூத். இப்போ செல்லிங் என்னது, கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு பெரிய என்னது டேம், ஒரு டேமில் பெரிதாக வந்து என்னது ரஃப்பாக பெருசாக டேமில் இறக்கிற மாரி ஒரு ஆறில் போய் கலந்துடுற. அப்போ சின்ன வாய்க்காலில் போய் சின்னதாக ஒரு வாய்க்கால எல்லா மரங்களும் இலைகளும் உராசிங்கன்னு போன ரிவர் போயிட்டு இப்போ பெரிய ஒரு ஆறு போல் போய் என்ன பண்ணுற, ஃபுல்லாக ஒரு டேமில் இறக்கிற மாரி இறக்கிற. அப்போ டேமில் வரும்போது எப்படி இருக்கும் தண்ணி, ரொம்ப அதிகமாக ரொம்ப பெருசாக தெரியுது. அதான் சொல்கிறேங்க, ஆன் யுவர் ரஷ் தோ ரஃப் அண்ட் ஸ்மூத். அப்போ ஒரு நேரம் என்னது வேகமாகவும் வர, ஒரு நேரம் என்னது கரடு முரடாக நீ என்ன பண்ணுற ஓடுற, ஒரு நேரம் என்னது ஸ்மூத்தாகவும் போகிற அப்படின்னு சொன்னேன். தே லவுடர் ஃபாஸ்டர் த ப்ரௌலிங் ஆஃப் லீப்பிங். நீ என்னது ஒரு பயங்கர சத்தத்தோடையும் வேகமாகவும் என்னது ஜம்ப் பண்ணிக்கிட்டே போகிற. அப்போ என்னது அப்படியே ஃபோர்ஸாக என்னது வேகமாக என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது இறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், த ஓவர் த ராக்ஸ் பை த ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங். அப்போ என்னென்னா, நீ மலை மேலேருந்து என்னது ராக்ஸ் பெரிய பெரிய மலை மேலேருந்து பாறை மேலேருந்து என்னது வேகமாக வர, ஆனால் ஆற்றங்காரிலேருந்து வரும்போது வளைஞ்சி நெளிஞ்சு என்ன பண்ணுற போகிற. அப்போ அங்கேயும் என்னது ஒரு வளைவு. அப்போ அந்த வளைஞ்சி நெளிஞ்சு என்ன பண்ணுற, நீ மலை மேலேருந்து மேலே ராக்ஸ் மேலே பெரிய பாறை மேலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுற, நீ வளைஞ்சி நெளிஞ்சு போகிற. அது த லைக் இம்பெட்டிவ்ஸ் ஆஃப் யூ லைக் இம்பெட்டிவ்ஸ் யூத். நீ எப்படி போகிற, இளம் வயதில் உள்ள யூத், ஒரு இளம் வயதில் உள்ள ஒரு சின்ன யூத், யூத்னா என்னது இளம் வயசில் உள்ள ஒரு இளம் வயசு உள்ள மனிதன் போல். அப்போ அந்த குழந்தை போல் ஒரு இது இளம் வயசு யாரை சொல்லுவான், ஒரு பத்துலேருந்து ஒரு 18 வயசு தான் நம்ம என்ன சொல்லுவோம், இளம் வயது சொல்லுவோம். அப்போ அந்த இளம் வயதில் உள்ள துணிச்சலும் வேகமும் வீரமும் அந்த யாருக்கிட்ட இருக்கும், அந்த 10 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள ஆளுக்கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்குள்ள எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது. அப்போ வேகமாக நீ என்ன பண்ணுற ஓடுற. அப்போ சின்ன பசங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு 10 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே பையன் தான் என்ன பண்ணுவான், வேகமாக என்ன பண்ணுவோம் எனர்ஜியாக ஓடும். மற்ற யாராலையும் அவ்வளோ வேகம் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. ஸோ அப்போ அதுக்கான எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது. அடுத்தது தேர்ட் சென்ஸை பாருங்கள், ரிவர் ரிவர் த பிரம்மிங் ரிவர் 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 பிரம்மிங் ரிவர். அதான் சொல்கிறாங்க என்னது ஒரு டேம், ஒரு டேமில் போயிட்டு என்ன பண்ணுற பெரிய டேம், அந்த டேமில் என்னது ஓவர் ஃபுல்லாகி என்ன பண்ணுற மேலேருந்து வேகமாக வந்து என்ன பண்ணுற டேம் நிறைஞ்சு போகுது. அப்போ இந்த பிரம்மிங் நேரம் ஓவர் ஃப்ளோ சொல்லும்போது அதிக அளவில் என்னது பெருகி பொங்கி வழியிறது. அப்போ அந்த இடம் தான் என்ன சொல்கிறது அகலம்மா அப்படின்ற இடம், தி போர்ட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் அஸ் எ டைம். அப்போ என்னது ஒரு அகலமாகவும் ஒரு ஆழமாகவும் அந்த இடத்துல என்னது எந்த ஒரு அசைவு இல்லாமல் நீ என்ன பண்ணுற மேலேருந்து வேகமாக பொறுமையும். அப்போ நான் நீ நகர்றதும் தெரியாது, நீ போகிறதும் தெரியல, ஆனால் நீ எங்கே நோக்கி போகிறேன்னா உன் கடைசியோட டெத், ஒரு ஹியூமன் பீயிங் என்னது லாஸ்ட் என்ன பண்ண டெத்தை நோக்கி போகிறான். ஆனால் அதுபோல் நீ என்ன பண்ணுற உன்னுடைய கடைசி எங்கே நோக்கி போகிற, ஓஷன் ஆர் சி, எதையோ ஓஷனை நோக்கி என்ன பண்ணுற நீ கடைசியாக எந்த ஒரு ஆறோ எந்த ஒரு வெள்ளமோ எல்லாம் நீரும் எங்கே போகுது, கடைசியாக லாஸ்ட்டாக போய் எதில் போய் கலக்குது, அந்த ஓஷனில் போய் கலக்குது. அப்போ எதுக்குமே பயன் இல்லாமல் எதில் போய் கலந்துடுற, ஓஷனில் போய் உன்னோட முடிவை கடைசியாக கலந்துடுறேன். அப்போ சொல்கிறது இது பாரு, த போர்டு அண்டு
டீப் அண்ட் ஸ்டில் அஸ் எ டைம். அப்போ அப்போ அதே நேரத்தில் நீ தண்ணி வந்தாலும் அகலமாக ஆழமாக வந்தாலும் எப்படி இருக்கு நீ? ஆனால் நகர்றது போகிறது மூவ் ஆகிறது என்ன பண்ணல, கொஞ்சம் கூட தெரியல. எடுத்துப்பிரு த சீமிங் த ஸ்டில் அட் ஸ்டில் இன் மோஷன். அப்போ சொல்லுங்க த சீமிங் ஸ்டில் அட் ஸ்டில் இன் மோஷன். நீ பார்க்கறது என்னது ஆடாமல் அசையாமல் நிலையாக இருக்கிற மாதிரி என்னது இருக்குது, ஆனால் என்ன பண்ணுற கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிற, எதை நோக்கி போகிற, இந்த ஓஷனை நோக்கி போகிற. அப்போ அது சொல்கிறேன் த டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன். ஓகே அதான் சொல்கிறாரு, நீ பார்க்குறது நகராத போல் இருக்குது ஆனால் எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியுமா, ஓஷனுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ உன்னோட முடிவு கடைசி எங்கே இருக்குது, உன்னோட முடிவு உன்னோட எல்லை அந்த ஓஷனில் போய் தான் கலக்கிற. அதேமாதிரி ஹியூமன் பீயிங் என்னது அந்த லைஃப் எண்டு டெத், இப்போ ஹியூமன் பீயிங் பர்த்லேருந்து என்னது லாஸ்ட்டாக அந்த டெத்து. அப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தான் வளர்ந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரியவனாக ஆனாலும் அவனுடைய இறப்பு எங்கே இருக்குது, கடைசியாக ட்ராவல் அவனோட அந்த எண்டு அந்த ட்ராவல் எங்கே முடியுது, டெத்தில் தான் போயிட்டு என்ன பண்ணுது அதோட என்னது ஃபினிஷ் ஆகிடுது லைஃப் ஹியூமன் பீயிங்கோட லைஃபு. அதான் சொல்கிறது த ஜஸ்ட் லைக் மார்டல் ஆஃப் ப்ரீம். அப்போ என்ன சொல்கிறாரு அந்த ப்ரீம்னா முக்கியமான பர்சன், அந்த ஹியூமன் பீயிங் தான் மார்டல் ஆஃப் ப்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹியூமன் பீயிங் மனிதனை அழியக்கூடிய வகையில் என்னது கடலை நோக்கி போகிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் மனிதன் அழியக்கூடியது இது கடைசியாக எங்கேயோ போய் டெத்தாக போகிறோம். அதேமாரி இந்த ஆறு எங்கே போகுது கடைசியாக இந்த கடலை போய் உப்பு தண்ணியில் போய் கலந்து யாருக்கும் பயன் இல்லாமல் என்ன பண்ண போகிற அப்படி சொல்கிறான். அடுத்த நெக்ஸ்ட் சென்ஸை பாருங்கள் ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர். ஓகே அந்த ஹெட்லாங்னா என்னதுன்னா பாருங்கள் ஹெட்லாங்னா ஒரு மனிதனுடைய தலைப்பகுதி சொல்லும் பார்த்தியா, அதான் தலை முன்னாடியும் மற்ற உடம்புலாம் என்னது பின்னாடி, அது மாதிரி என்ன பண்ணுற நீனு போய்க்கின்னு இருக்க. த டவுன் யூ டேஷ் இன் டு த சி, ஏன்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணாலும் மரணம் இல்லாத இடத்துல போய் என்ன பண்ணுற கலக்கிற கடலில் கலக்கிற, ரொம்ப தூரம் பயணம் பண்ணுற இங்கேயோ ஒரு மலை பகுதியில் பேஞ்சு அந்த மலையிலேருந்து மழையாக பேஞ்சு அங்கேருந்து என்னது சின்ன வெள்ளமாக உருவெடுத்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னது கடந்து காடு மேடு மலைப்பகுதி இதெல்லாம் மேடு பள்ளம் எல்லாத்தையும் கடந்து பல செடிகள் மரங்கள் எல்லாத்தையும் உரசி நடந்து வந்தாலும் நீ கடைசியாக போய் உன்னோட முடிவு எங்கே போய் இணையுது, பின் கடைசியாக எண்டு முடியுது அந்த சி ஓஷ் சீயில் போயிட்டு கடலில் போயிட்டு கலக்கிற. அதான் சொல்கிறாங்க த சி தட் லைன் ஹேத் நெவர் த சவுண்ட். ஓகே அந்த அந்த இடத்துல சத்தம் போடாத சத்தம் போடாத ஓகே ஓகே அந்த ஹேத்துன்னு சொன்னோம் என்ன சொன்னோம் ஹேத் இங்கே பின்னாடி கூட பார்த்தோம் இந்த பின்பக்கம் ஹேத்துன்னு இங்கே பாரு இந்த ஹேத் பாருங்கள் இந்த பாஸ்ட் ஆஃப் த தேர்ட் பர்சன் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட்ஸ் ஹேவ். அப்போ ஹேவோட பாஸ்டன்ஸு தான் இந்த ஹேத்துன்னு சொல்கிறாங்க. அந்த ஹேத் நிச்சயமாக எங்கே போகுது த சி தட் த லைன் ஹேத் நெவர் சவுண்டு. ஓகே அந்த இடத்துல சத்தம் போடாத என்ன பண்ணுது சி அந்த இடத்த நெவர் சவுண்ட் ஒருபோதும் அது என்ன பண்ணுது சத்தம் போடுறதே தெரியாது அந்த லைன் அந்த லைன் அந்த இடத்துல சத்தம் போடாமல் போகுது. அடுத்து பாருங்கள் சி சட் தட் செயில் ஹேத் நெவர் த ரவுண்டட். அந்த இடத்துல என்னது அந்த அந்த இடத்துல கலக்கிறது அந்த இடத்த ரவுண்டட் சுற்றி சுற்றி என்ன பண்ணுது அந்த இடத்த மொத்தமாக கலக்குது. அது லைக் த லைக் எட்டர்னிட்டி. ஓகேவா மரணமே இல்லாத இடத்துல போயிட்டு என்ன பண்ணுது அந்த ரிவரு கலக்குது. ஸோ அப்போ மனுஷனுக்கு அந்த ரிவரு வந்த கடைசி என்னன்னா அது அந்த ஓஷனோ சீயில் போயிட்டு என்ன பண்ணுது கடைசியாக கலந்துடுது. ஆனால் மனுஷன் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறாரு அந்த ஆத்தர் கம்பேர் பண்ணுறாரு அந்த ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறான் கடைசியாக அவனோட எண்டு என்னது பிறப்புலேருந்து கடைசியாக அவனோட முடிவு எங்கே போய் முடியுது டெத்தில் தான் போய் முடியுது. அதனால் அந்த ரிவர் வந்து லிட்டில் ரிவராக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுச்சு ஒரு பெரிய ரிவராக மாறிச்சு. அந்த பெரிய ரிவர்லேருந்து எங்கே போச்சு
கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஒரு சின்ன வெள்ளம் எடுத்து அது பெரிய வெள்ளமாக உருவாகி கடைசியாக ஃபைனலாக எங்கே போய் முடிஞ்சது, அந்த ஓஷனோ சீல போய் தான் அதனுடைய எண்டை முடிஞ்சது. ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த ஹியூமன் பீயிங் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரியவனாக ஆகி கடைசியாக என்ன பண்ணுறான், அவனுடைய டெத்தாக ஆகிடறான். அப்போ அப்புறம் அந்த என்னது பர்த்லேருந்து ஹியூமன் பீயிங்கு கடைசியாக அம்மாந்தான் வளர்ந்தாலும் என்னது கடைசியாக என்ன ஆகிடுது அவனோட முடிவு டெத்து. அதுபோல் என்னது இந்த தண்ணி எங்கேருந்து இப்போ எங்கே பிறந்தது, எங்கே அந்த மலைப்பகுதியில் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னது போய் இந்த கடைசியாக போய் ஓஷனில் போய் கடைசியாக அதனோட முடிவை முடிச்சிடுது. ஓகே சில்ட்ரன், இந்த போயமை ரீட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட்டை எழுதி எல்லோருமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன், ஐ வில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ்.